வணக்கம். பொதுச்சேரியில் உள்ள கரையம்புத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 3 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அந்த பள்ளி தற்காலிகமாக மூடப்பட்டது. பொதுச்சேரியை அடுத்த கரையம்புத்தூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11 வகுப்பு படிக்கும் 3 மாணவர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. இதையடுத்து அவர்கள் மருத்துவமனை ஒன்றில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்தவுடன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட அப்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் மற்ற மாணவர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பள்ளி தற்காலிகமாக மூடப்பட்டு மாணவர்களுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. பொதுச்சேரியில் புதிதாக 125 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை புதுவை மாநிலத்தில் 124,436 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 125 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது மாநிலத்தில் 986 நபர்கள் தொற்றால் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கொரோனா தொற்றால் கடந்த 24 மணி நேரத்தில் பொதுச்சேரி மாநிலத்தில் உயிரிழப்பு ஏதுமில்லை. கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,819 உள்ளது. மேலும் புதுவை மாநிலத்தில் இதுவரை 121,631 நபர்கள் இந்நோய் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 124,436 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. பிறந்தநாள் கொண்டாடிய புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு காமராஜர் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பிறந்தநாள் விழா பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அவருக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு கட்சி தலைவர்கள், அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், பல்வேறு சமூக அமைப்பு நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், பள்ளி நிர்வாகிகள், கல்லூரி நிர்வாகிகள், பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநகர காமராஜ் நகர் தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பிறந்தநாள் விழா கூட்டத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரம்மாண்ட கேக் வெட்டப்பட்டு கொண்டாடப்பட்டது. தொடர்ச்சியாக அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். பொதுச்சேரி சாரம் சுப்பிரமணியர் கோவில் வளாகத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாளையொட்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பொதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் பொதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் ஏற்பாட்டின் பேரில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்க வளாகத்தில் இந்த விழா கேக் வெட்டி பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. தொடர்ச்சியாக சாரம் பகுதியில் உள்ள சுப்பிரமணியர் கோவிலில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாளையொட்டி சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. பின்னர் பிறந்தநாள் விழாவும் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். பின்னர் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். கொரோனா சமயங்களில் மக்களுக்கு சேவையாற்றிய அதிகாரிகளை புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாராட்டி கௌரவித்தார். புதுச்சேரி மாநிலத்தின் கொரோனா நோய் தொற்று ஆரம்பித்த காலத்தில் இருந்து தற்பொழுது வரை நோயை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர்கள், நோயின் தாக்கம் ஆரம்பித்த போது களப்பணி ஆற்றிய தன்னார்வலர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் ஆகியோரை கௌரவிக்கும் வகையில் புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை சார்பாக விருது வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்திலே அரியங்குப்பம் பகுதியில் முதன் முதலாக கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்ட உடன் நகரம் முழுவதும் கடைகள் அனைத்து மூடப்பட்டன. மேலும் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களான மளிகை பொருட்கள், காய்கறிகள் மற்றும் மருந்துகள் தங்க தடையின்றி கிடைப்பதற்கு ஏதுவாக அப்போதைய மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருணின் ஆலோசனைப்படி அரியங்குப்பம் தொகுதிக்கு சந்திரமுத்து நோடல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். இவர் மூலமாக லாக்டவுன் செய்யப்பட்ட நேரத்தில் தொகுதி பொதுமக்களுக்கு ஆன்லைன் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டது.
இவரது இந்த தன்னலமற்ற சேவையை பாராட்டி புதுச்சேரி சுகாதாரத்துறையின் பரிந்துரையின் பேரில் புதுச்சேரி ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்திரமுத்துக்கு விருது வழங்கி கௌரவித்தார். இந்த விருது வழங்கும் விழாவின் பொழுது புதுச்சேரி தலைமை செயலர் அஸ்வின் குமார், புதுச்சேரி சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் அருண் மற்றும் புதுச்சேரி குடும்ப நலம் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீ ராமுலு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அனைவருக்கும் வணக்கம். நான் அரியாங்கம் அனைத்து யோகர்கள் சங்கத்தின் செயலாளராக உள்ளேன். அது மட்டுமல்லாமல் இந்த அரியாங்கம் பகுதியில் பல நலத்திட்டங்கள், அதாவது பொதுமக்களை சார்ந்த பல நலத்திட்டங்களை செய்து வருகிறேன். அந்த நலத்திட்டங்களின் ஒன்றாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா நோயானது புதுச்சேரி மாநிலத்திலே அரியாங்கம் பகுதியில்தான் 3 பேருக்கு கண்டறியப்பட்டது. அந்த கொரோனா நோய் கண்டறியப்பட்ட உடனேயே அத்தியாவசிய பொருட்களான மளிகை பொருட்கள், அரிசி, தண்ணி பாட்டில்களை எடுத்துக்கொண்டு அங்கு சென்று அந்த பொதுமக்களுக்கு அந்த பொதுமக்களின் துன்பத்தை நீக்கும் விதமாக நாம் அங்கு சென்று நேரடியாகவே களப்பணியில் இறங்கி பணியாற்றினோம். இந்த சேவைகளையெல்லாம் நம்ம புதுச்சேரி அரசாங்கமானது எனது சேவைகளை அங்கீகாரம் செய்வது போல தற்பொழுது ஆளுநர் மாளிகையில் எனக்கு ஆளுநர் விருது வழங்கி கௌரவித்தார்கள். இந்த ஆளுநர் மாளிகையில் விருது வழங்கி கௌரவித்ததன் மூலம் எனது பணிகளை அரசானது அங்கீகாரம் செய்வதற்கான மகிழ்ச்சியாக உள்ளது என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். புதுச்சேரி மாநில அரசு ஊழியர்கள் சம்மேளனம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநகர அண்ணா சிலை சதுக்கத்தில் மாநில அரசு ஊழியர்கள் சம்மேளனம் சார்பாக முக்கிய கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தின் நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், கிறிஸ்டோபர், ராதாகிருஷ்ணன், பாலமோகனன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று பேசினர். புதுச்சேரி மாநில அரசில் பணிபுரிந்த சில ஊழியர்கள் கொரோனா தொற்று காரணமாக இறந்துள்ளனர். அவர்களுக்கு மாநில அரசாங்கம் உடனடியாக நஷ்ட ஈடாக 1.5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். மேலும் உள்ளாட்சி அமைப்புகள், பொதுப்பணித்துறை, அரசு உதவி பெறும் பள்ளிகளின் பணியாளர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பள தொகை வழங்கப்பட வேண்டும். மேலும் அவர்களுக்கு 7வது சம்பள ஊதிய பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 35 கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. பொதுவை மாநில விவசாயிகள் நலன் பெறும் வகையில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துறை சார்ந்த அதிகாரிகளோடு முக்கிய ஆலோசனை நடத்தினார். மத்திய அரசு நிர்ணயம் செய்த விலையில் விவசாயிகளிடமிருந்து நேரடி நெல் கொள்முதல் செய்வதற்காக மாநில விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அமைச்சரின் அலுவலகத்தில் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில குடிமைப் பொருள் துறை செயலாளர் உதயகுமார், விவசாயத்துறை செயலாளர் வல்லவன் மற்றும் FCI, NCCF அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த முக்கிய கூட்டத்தில் விவசாய மக்கள் நலன் கருதி பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுவை திப்பராயப்பேட்டை அன்னை ஆரோக்கிய மாதா ஆலயத்தில் 47வது பெருவிழா கோலாகலத்துடன் தொடங்கியது. புதுவை திப்பராயப்பேட்டையில் அமைந்துள்ளது அன்னை ஆரோக்கிய மாதா ஆலயம். இந்த ஆலயத்தில் 47வது பெருவிழா கொடியேற்ற நிகழ்வுடன் துவங்கியது. இதில் புதுவை தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா ஆலயத்தின் பங்கு தந்தையுமான குழந்தைசாமி அடிகள் கலந்து கொண்டு திருப்பலி நிறைவேற்றி அன்னையின் சுரூபம் தாங்கிய கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாலை சிறிய தேர்பவனியும் நடைபெற்றது. வருகின்ற 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆரோக்கிய மாதாவின் சொரூபம் தாங்கிய ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாட்டினை திப்பராயப்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னை ஆலய விழாக்குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுவை மாநில குடிசை மாற்று வாரியம் பாட்கோ மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்திற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா திடீரென ஆய்வு செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றி புதுவை மாநில போக்குவரத்து அமைச்சர் சந்திர பிரியங்கா அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 7/9/2021 அன்று காலை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா புதுவை குடிசை மாற்று வாரியம், பாட்கோ, ஆதி திராவிடர் நலத்துறை ஆகிய அலுவலகங்கள் மற்றும் ரெட்டியார்பாளையம், லாம்பட், சரவணன் நகரில் உள்ள குடிசை மாற்று வாரியத்தின் குடியிருப்பு வளாகம் ஆகிய இடங்களுக்கு திடீர் ஆய்வு செய்தார். மேலும் அங்கு சென்ற அமைச்சர் சந்திர பிரியங்கா துறையின் செயல்பாடுகள் மற்றும் குறைகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். இவர் புதுவை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திரா நகரில் உள்ள இந்திரா நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் அரசு தரப்பிலும் பள்ளிகள் தரப்பில் ஆசிரியர் தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது.
அந்த வகையில் புதுச்சேரி இந்திரா நகரில் உள்ள இந்திரா நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வந்த விருந்தினர்களை விரிவுரையாளர் ஜெசிந்தா மேரி வரவேற்றார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பாக கல்வி பணியாற்றி வந்த ஆசிரியர்களை பாராட்டி அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் கேசவ், தலைமை ஆசிரியர் ஜெகதீஸ்வரி, ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு மாநில முதல்வர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். பொதுவை மனவெளி கிராமத்தின் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சுரேஷ்குமாருக்கு பிறந்தநாள் விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கொம்யூன் மனவெளி கிராமத்தின் அறங்காவலர் குழு தலைவர் எஸ் வி சுரேஷ்குமார் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக ஆலய திருப்பணி காரணமாக பூஜைகள் நடைபெறாமல் இருந்த முத்துமாரியம்மன் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில், விநாயகர் ஆலயம், மருதீஸ்வரர் ஆலயம், திரௌபதி அம்மன் ஆலயம் உள்ளிட்ட கோவில்களுக்கு கடந்த மார்ச் மாதம் ஆலய திருப்பணிகளை நிறைவு செய்தார். இதையடுத்து அங்கு மகா கும்பாபிஷேகமும் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இவ்வாண்டு தேர் மற்றும் செடல் திருவிழாவும் நடைபெற்றது. இதனை பாராட்டும் வகையில் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் எஸ் வி சுரேஷ்குமாருக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் அறங்காவலர் குழுவினரின் ஏற்பாட்டில் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இவ்வாலயத்தில் நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவர் சுரேஷ்குமாருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இப்பகுதியை சார்ந்த ஏழை, முதியோர் மற்றும் பெண்களுக்கு புடவைகளும் வழங்கப்பட்டன. மேலும் இவ்விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், என்எஸ்சி ஜெயபால் உள்ளிட்ட முக்கிய கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலய அறங்காவலர் குழு தலைவர் எஸ் வி சுரேஷ்குமாருக்கு மலர் மாலையிட்டு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பொதுவை மாநில மின்துறை பொறியாளர்கள் ஒருங்கிணைப்பு சங்கம் சார்பாக ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மின்துறை பொறியாளர்கள் ஒருங்கிணைப்பு சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை மாநில மின்துறை தலைமை அலுவலகத்தில் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு சங்கத்தின் பொதுச் செயலாளர் தணிகை வேலன் தலைமை தாங்கினார். எம்ஏசிவி பணி நிரந்தரம், பதவி உயர்வு, சிடிடிசி என்ற பதவி உயர்வு மாற்றி முழுமையான பதவி உயர்வுகளை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்படவிட்டால் வருகின்ற 16ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக புதுவை மாநில மின்துறை பொறியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.